எல்லோருக்கு வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா அதாவது கோம்பக்காடு கணக்கம்பட்டியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற கோம்பக்காட்டில் இருக்கோம் கோம்பப்பட்டி கோம்பப்பட்டி தாண்டி வந்தால் கோம்பக்காடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா வாழ்ந்த இந்த இடத்தில் ஐயா இருந்த இந்த இடத்தில் ஐயா பொருளெல்லாம் சேகரித்து வச்ச இந்த இடத்தில் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இங்கே எப்போ வரலாம் எப்போ பூஜை நேரங்கள் அன்னதானங்கள் எப்போ நடக்குதா தங்கலாமா இப்படியெல்லாம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு நிர்வாகத்திட்ட கேட்டோம் அவங்க வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க நமக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இந்த தான் இப்போதைக்கு கடைப்பிடிக்கப்படுது அதனால் இப்போ இந்த பூஜைகள்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா தினசரி பூஜை பார்த்திங்கன்னா தினசரி காலை ஆறு முப்பதுக்கு இது தினசரி பூஜை அதே மாதிரி மதியம் பன்னெண்டு மணிக்கு தினசரி பூஜை இரவு ஆறு மணிக்கு தினசரி பூஜை இதெல்லாம் தினசரி நடக்கிறது அப்புறம் இந்த ஸ்பெஷல் பூஜை இந்த விசேஷ நாட்கள் இருக்கும் இல்லைங்களா அதாவது பௌர்ணமி புனர்வூஷம் அமாவாசை இந்த நாட்களில் பகல் பன்னெண்டு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் பூஜைகள் நடக்குது அதாவது பகல் பன்னெண்டு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் பூஜைகள் நடக்குது இது போக மதியம் தினசரியும் அன்னதானம் அதாவது மதிய அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ என்னென்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு இரண்டு மாதத்தில் அந்த பணி முடிவடையும் அதுக்கப்புறம் நம்ம மீடியாலேயே சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பக்தர்கள் தாராளமாக வந்து இங்கே தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து அந்த வரா வராண்டாவ மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்குண்டான அந்த மேற்கூரைகள் போடுறது அந்த வேலைப்பாடுகள்லாம் இப்போ தான் அவங்க அவங்களோட அது விரைவில் அந்த வேலை முடிஞ்சு அதுக்குண்டான அறிவிப்புகள் வரும் இப்போ இந்த பூஜை நேரங்கள் மட்டுமே மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் காலையில் ஆறு மணி பூஜை அதாவது ஆறு முப்பது மதியம் பன்னெண்டு இரவு ஆறு மணி இது ரெகுலராகவே இந்த பூஜைகள் இருக்குது இது போக பௌர்ணமி அமாவாசை புனர்வூசம் இந்த நாட்களில் பகலில் பன்னெண்டு மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் பூஜைகள் இருக்குது அப்படின்னு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அன்னதானம் வந்து மதியம் இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இருக்கு அப்புறம் தங்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதம் அதுக்கு உண்டான அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க சரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பக்தர்கள் வழக்கம் மொளத்தாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்போ வரலாம் போகலாம் ஆலயம் எப்போ திறந்துருக்கும் அப்படின்னா அந்த அந்த கோட்பாடு அவங்க வைக்கல ஏன்னா ஐயனுக்கு வந்து அந்த நேரம் காலமெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் ஐயனை பார்க்க வர்றவங்க எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் ஏன்னா அவர் வாழ்ந்த மண் அவர் இருந்த மண் அவர் இருக்கும்போதே எப்போ வேணாலும் ஜனங்கள் வருவாங்க போவாங்க இப்போ நாங்கள் வந்து டைமிங்கெல்லாம் வைக்கல அவங்க பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர இருட்டு அங்கே போகணும் அப்படிங்கிறதுனால சொல்லுமே தவிர அவங்க எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா ஐம்பன் சிலையை ஐயா ஐயா வாழ்ந்த இடத்த வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க இப்போ ஐயா வச்சுருந்த அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா ஐம்பன் சிலைக்கு சி சிலைக்கு கீழே வச்சாங்க இல்லைங்களா அது இப்போ எந்த பொசிஷனில் வச்சுருக்காங்க இப்போ அது என்ன நிலையில் இருக்குதுன்ட்டு பார்க்கலாங்களா வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐயாவோடைய பொருள்கள் அதாவது ஐயா வந்து சேகரித்து வச்சுருந்தார் இல்லைங்களா அந்த மூட்டையில் இருபது ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளாக சேர்த்து வச்சுருந்த அந்த பொருட்கள் எல்லாமே ஐம்பொன் சிலைக்கு கீழே போட்டு கீழே அதை உள்ள கீழே வச்சு அதுக்கு மேலே சிலை வச்சுருந்தாங்க இப்போது அந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷமாக ஒரு பிரசாதமாக அது வந்து பாதுகாக்கப்படுது அதாவது கண்ணாடி பேழையில் அழகாக அதுக்கு கண்ணாடி அமைச்சு அதுக்கு தினசரி வழிபட்டு ரெண்டு சைடும் பாருங்க தீபாராதனை காட்டி விளக்கு போட்டு டெய்லி அதை பா பாதுகாக்கிறாங்க அதுக்கு பூஜை பண்ணுறாங்க அதோட காட்சி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த பொருள்களில் எங்கேயுமே இல்லை எங்கேயும் போகல அது இல்லை தான் இருக்குது அதாவது ரெண்டாவது எப்போ வேணாலும் பக்தர்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு ஒரு டோர் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த டோருக்குள்ளே தான் வச்சுருக்காங்க இங்கே வரும்போது அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அவங்களோட அனுமதியோடு அதை பார்த்துக்கலாம் சில நேரம் திறந்து காட்டுவாங்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டுவாங்க அந்த பொருள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இது வந்து அவர் கைப்பட தொட்டு அந்த மூட்டைக்குள்ளே போட்டு அதை கொண்டாந்து இங்கே வச்சிருக்கிற இடம் இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பார் இங்கே ஒரு மரம் இங்கே தான் உட்காந்துருப்பார் இந்த இங்கே தான் குடிசை அது மேலே தான் இப்போ ஐம்பன் சிலையாக வச்சுருக்காங்க வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ உள்ளே இருக்கிற பொருளை நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டோர் இந்த டோரில் கீழே மேலே ஐம்பன் சிலை கீழே வந்து ஒரு குடோன் மாதிரி செஞ்சு அவரோட நம்மளோடய கருமாக்களையெல்லாம் சேர்த்து நம்மளோடைய பாவ மூட்டையெல்லாம் அவர் சேர்த்து வச்சு பொருளாக வச்சு உள்ளே வச்சு அதை பாதுகாக்கப்படுறாங்க இது வந்து ஏதோ சாதாரண பொருளாக நம்ம நினைக்கக்கூடாது நினைக்க முடியாது யாரும் நினைக்கல வந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் மனிதர்கள் மனிதர்களோட பாவ மூட்டை இது இப்போ வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்தை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லை இந்த ஆலயத்தை பற்றி ஏதாவது நீங்கள் அன்னதானத்துக்கோ மற்ற உதவிகள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுனாலோ யாரே தொடர்பு கொள்ள வேண்டாம் இவங்க தான் இந்த நிர்வாகிகள் அதாவது ஐயா பேர் வந்து சொல்லுவாங்க பெரியதுரை பெரியதுரை ஐயா வந்து பெரியதுரை இவருடைய சன் ஒருத்தருக்காரு அவரும் அவரே சொல்லுவாங்க விமல் பிரசாத் அதாவது ஐயா வந்து பெரியதுரை இவரோட சன் வந்து விமல் பிரசாத் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஆலயத்தோட நிறுவாங்க ஐயாவை பற்றி கேட்டோம்னா இவங்கெல்லாம் பேசுகிறதே இல்லை இவங்ககிட்ட கேட்டோம்னா அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் கண்ணீர் வரும் அதனால தான் அவன் அந்த அந்த கண்ணீரோட பிரதிபலிப்பு தான் இந்த சிலைன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது இன்னும் கூட அவங்க ஐயா மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்காங்க வரலாறு வந்து நம்ம கேட்டு இந்த ஒரு தடவையெல்லாம் எல்லாம் பதிவு பண்ண முடியாது அவங்க விட்டுருங்கிறாங்க சரி இந்த நிர்வாகி யாருன்னு தெரிஞ்சதுக்காக எனக்காக நில்லுங்க அப்படின்னு சொல்லித்தான் அவரை நிற்க வைக்கிறேன் அவரோட ஐயாவோட இவங்களாம் இருந்ததெல்லாம் கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ இருக்குது அதாவது ஐயா வந்து ஐயாவோட அப்பாவே இங்கே தான் இருந்திருக்காருங்கிற கதையெல்லாம் சொன்னாங்க இப்போ ஹிஸ்ட்ரி வரலாறு வந்து ஐயா இருந்திருக்காரு கனகம்படி மூட்டை சாமிகள் இங்கே இருந்திருக்காரு இருந்ததெல்லாம் அவங்க அப்பாவும் இங்கே தான் இருந்திருக்காருங்கிற விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அவ்வளோ இருக்கு விஷயங்கள் வந்து இவங்க பையன் இவங்க சன் வந்து வெளியில் போயிருக்காரு இவங்க தான் நிர்வாகி எதாக இருந்தாலும் கீழே திஷ் இவங்க நம்பர் கொடுத்துட்றேன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எதாக இருந்தாலும் சொல்லிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் தொடர்ந்து நம்ம பயணிப்போம் வணக்கம் ஐயா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு உண்டான அதாவது புதுசாக நிறையா எல்லாம் வந்துட்டாங்க எல்லாருக்குமே இந்த இடங்கள் தெரியும் சில பேர் இந்த வெளிநாட்டிலிருந்து இருந்து கொஞ்சம் லாங்கிலேருந்து புதுசாக வர்றவங்க கேட்பாங்க எப்படின்ட்டு அதுக்கு ரூட்டு சொல்கிறேன் பாருங்கள் கணக்கம்பட்டியில் இறங்கிடுறீங்க பஸ்ஸில் வந்தால் பஸ் ரூட்டு கணக்கன்பட்டியில் இறங்கிடுறீங்க கணக்கன்பட்டி இறங்கின உடனேமே அங்கே ஆட்டோக்கள் நிற்கும் இந்த மாதிரி கோம்பக்காடு கோம்பப்பட்டி ஐயா ஐம்பன் சிலை ஆலயம் சொன்னிங்கனாலே கொண்ட சேராட்டலாம் இறக்கி விட்டுருவாங்க இது ரொம்ப ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதாவது நேராக வந்தது லெப் நேராக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டு இருந்தீங்கன்னா கோம்பப்பட்டி போர்டு போட்டிருக்கும் அதுக்கப்புறமும் கோம்பக்காடு செல்லும் வழின்னு போட்டிருக்கும் நேராக போனால் ஜக்கம்மா கோயில் ஜக்கமா கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது ஐயா வாழ்ந்த இந்த பூர்வீகமான இடம் அதையும் நான் அதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் யா இடமெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இல்லை உங்களுக்கு நீட்டாக இங்கே வர்றதுக்கு உண்டான தகவல் தான் இது அதேமாதிரி அந்த போர்டுகள்லாம் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த போர்டு கொஞ்சம் தூரம் வந்திங்கன்னா இந்த போர்டு இருக்கும் இது பார்த்து இதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த தீர்த்தம் தீர்த்த தொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இதை பார்த்துட்டு மறுபடியும் இதுக்குள்ளே வரணும் இதில் வந்து வந்தீங்கன்னா இங்கே ஆலயம் இருக்கும் கேட்க வேண்டியதே இல்லை புதுசாக வர்றவங்களுக்கு இது வாங்க சந்தோஷம் நன்றி வணக்கம்